ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிசி கிளாஸ் 12 அப்ளைட் மேக்ஸ் எமலட்டிக்ஸ் சொல்யூஷன். பார்த்தா எக்ஸாம் நம்பர் 4.1 தேர்டில் ஃபஸ்ட் சம்க்கான சொல்யூஷன், ஓகேங்களா? ஸோ இப்போது சமுக்குள்ளே போயிடலாம். இல்லை, தேர்டில் ஃபஸ்ட் சப் டிவிஷன், ரெண்டு சப் டிவிஷன் ஒரே வீடியோவில் போட்டுருக்கோம். ஓகே, இப்போது இந்த எக்ஸைஸ்க்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதில் தான் கோ ஃபேக்டர்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், ஓகே, அதெல்லாம் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்பயும் சொல்லிடுவேன், கோ ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு -1 to the power i + j இன்ட்டு எம்ஐஜே. எம்னு அதுக்கு பேர் என்னென்னா மைனர்னு சொல்லுவாங்க, மைனர். ஓகேவா? நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்களாம் மைனர்ஸ் தான் சார், மேஜர் ஆகலை. அந்த மைனர் இல்லைப்பா. ஓகே, ஸோ இது வந்து மைனர். ஓகே, த எலமெண்ட் ஆஃப் A21, அதாவது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், இதோ இவன் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், இவனுக்கான கோ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏ இது ஐ மாதிரி, இது ஜே மாதிரி. இந்த A21 ஃபார்முலா போடுங்க, -1 power 2 + 1 m21. ஸோ -1 power 2 + 1 = 3. இப்போ m21னா மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும், 21னா செகண்ட் ரோல் ஃபஸ்ட் இவன் தானே, அவன் இருக்கிற ரோவையும் அவன் இருக்கிற காலத்தையும் மறைச்சிருங்க. இருங்க, இன்னொரு மார்க்கர் எடுத்துக்கேன். ஸோ அந்த இருக்கிற அவன் இருக்கிற ரோவையும் அவன் இருக்கிற காலத்தையும் மறைச்சிட்டேன், என்ன பேலன்ஸ் தருது, 6 - 3 - 7 - 3, அதை எழுதிக்கோங்க. 6 - 3 - 7 - 3, அதாவது என்ன பாருங்கள், m21னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு, இது இருக்கிற ரோவையும் அது இருக்க காலத்தையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டா இந்த 6 - 3 கீழே இருக்குது. ஓகேவா? இது இருக்க ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிட்டா 6 - 3 - 7 - 3, இதை போட்டுக்கோங்க. ஸோ -1 power odd number -1 தான், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 18, இதை பண்ணால் +21, ஸோ -21 ஆகிடும். ஸோ -1 இங்கே வந்து -3 விச் இஸ் +3, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்ப்பா கோ ஃபேக்டர் ஆஃப் A21. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன், இது அவங்களே சொல்கிறாங்க, ஏஐஜேனா கோ ஃபேக்டர் சொல்லிட்டான், அது நமக்கே தெரியும், அதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரி, இருந்து போட்டோம், டிட்டர்மெண்ட் கொடுத்துறாங்க. தென் ரைட் த வேல்யூ ஆஃப் A32 and A32. ஸோ ரொம்ப சிம்பிள்னு பாருங்களேன், A32 ஸ்மால் ஏனா அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ், தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், அது என்ன வரும், தேர்ட் ரோவில் செகண்ட் தான், தேர்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் 5 கண்டுபிடிச்சிட்டேன், முடிஞ்சிச்சு. இப்போ கேபிட்டல் ஏனா கோ ஃபேக்டர், இதுதான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன், என்ன ஃபார்முலா, ஏஐஜே ஈக்குவல் டு -1 power i + j into mij. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், -1 power 3 + 2 m32. ஸோ -1 power 5 வந்துடும், m32னா தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் செகண்ட் ரோ, இந்த எலமெண்ட்டாக இது இருக்க ரோவையும் இது இருக்க காலத்தையும் மறைச்சிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 5 6 4, கரெக்டாக இதை போட்டுக்கோங்க. ஸோ -1 power 5னா -1 தான், -1 power any odd number -1 தான். ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 6 5 +30னா -30. ஓகேவா? இதை பண்ணால் +30, ஸோ -30 போடணும், ஆல்டர்னேட் சிம்பிள் தான் போடணும். இது -22, ஸோ இது பண்ணால் 22 வந்துடும். ஸோ கேபிட்டல் A32 கண்டுபிடிச்சேன். என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி வேணுமா, A32 into capital A32, 5 into 22 என்ன வரும், 110. சம் முடிஞ்சிச்சு, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம் ஆகும். தேங்க்யூ.